அவசர கால சட்டம் இலங்கை அரசாங்கத்தினால் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த அவசர கால சட்டம் என்பது 1979 இலங்கையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. இருந்தாலும் கூட 2002 தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் அப்போதைய இலங்கை அரசாங்கத்துக்கும் மேற்கொண்ட புரிந்துணர்வு உடன்படிக்கை சமாதானத்துக்கு பிற்பாடு அது முழுமையாக நீக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு அப்பால் இலங்கையில் இருக்கக்கூடிய வெளிவிவகார அமைச்சர் கதிர்காமர் அவர்களுக்கு மீதான தாக்குதலுக்கு அப்பால் இந்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்த காலத்தில் தான் 2009 மே மாதம் 19 இந்த விடுதலை போராட்டம் முற்றுகைக்கு கொண்டு வரப்பட்டதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது. ஆனாலும் இந்த சமாதானம் வந்த காலப்பகுதிக்கு பிற்பாடு இப்பொழுது ஏறக்குறைய 26 பிற்பாடு அந்த சட்டம் இப்பொழுது அகற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் சாதாரண பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஊடகவியலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பல ஊடக அமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, அரசாங்க ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், மூன்றின மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் மிக கூடுதலாக வடகிழக்கிலே வாழக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் இதிலே மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே சந்தித்திருந்தார்கள். இதற்காகத்தான் நாங்கள் 1979 இலங்கை தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு பிற்பாடு வந்த தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதற்கு பிற்பாடு வந்து இப்பொழுது இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சி மட்டும்தான் எதிர்த்து வாக்களித்து இந்த அவசர கால சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அங்கிருந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் அறைகூவலை விடுத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் இதனை இல்லாமல் செய்திருக்கின்றார். ஆனால் இந்த அவசர கால சட்டம் இல்லாமல் செய்தாலும் கூட பயங்கரவாத தடை சட்டம் என்பது இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அவசர கால சட்டம் நீக்கியது போன்று பயங்கரவாத தடை சட்டமும் நீக்கப்பட்டால் மட்டுமேதான் மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ முடியும். அதே நேரத்தில் இந்த அவசர கால சட்டத்தினால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற 860 தமிழ் அரசியல் கைதிகள் பல்வேறு சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 50 பெண்கள் வெளிக்கல சிறையில் இருக்கின்றார்கள், 5 கைக்குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவைகளையும் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே இந்த சட்டம் இல்லாத போது அவர்கள் சிறைச்சாலையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை இவராலும் பார்க்க முடியாது. ஆகவே அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் அவசர கால சட்டத்தில். ஏறக்குறைய வடகிழக்கில் இருந்து பல்வேறு தாய்மார்கள் கணவனை இழந்தவர்களாகவும் பிள்ளைகளை பறிகொடுத்தவர்களாகவும் ஏங்கிய வண்ணம் எங்கிருக்கின்றார்கள் என்று பல முகாங்களிலே கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களின் பெயர் பட்டியலை அரசாங்கம் வெளியிட வேண்டும், அல்லது அவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்களை விடுதலை செய்வதோடு இந்த அவசர கால சட்டத்தின் கீழ் பல முகாங்கள் வடகிழக்கிலே இருந்து கொண்டிருக்கின்றது, இராணுவ முகாங்கள். ஆனால் இப்பொழுது சிவில் நிர்வாகம் என்று கூறுகின்ற